திருவருளே வடிவாக சிட்னியிலே எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்ல ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருவடிகளையும் சோமாஸ்கந்த ரூபமாக இங்கே மங்கள வாரத்திலே மங்களகரமான அருளை தந்த சிட்னி முருகனையும் வணங்கி நாம் வாரந்தோறும் சிந்தித்து வரும் கோளறு பதிகத்திலே இன்று ஆறாவது திருப்பாடலுக்கு அர்த்தத்தை சற்று சிந்திப்போம். ஜாதகத்திலே லக்னம் என்பதை உயிர்நிலையாக வைத்து அதை முதலாவது இடமாக கணக்கு செய்து 12 கட்டங்களுக்கும் 12 பாவம் அதாவது பலன்களை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஆறாவது இடம் கடன் ரோகம் சத்ரு என்கின்ற மூன்றையும் நமக்கு காட்டுகின்ற ஒரு இடம். சமஸ்கிருதத்திலே ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். நமக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது, கடன் என்றால் வர வேண்டியதும் சரி கொடுக்க வேண்டியதும் சரி, அது எவ்வளவு இருக்கிறது, உடல் நிலையிலே நமக்கு எந்த இடத்திலே பாதிப்பும் ஆரோக்கிய குறைவும் உள்ளது, யாரெல்லாம் நமக்கு எதிரிகளாக இருந்து தொல்லையை கொடுப்பார்கள் என்கின்ற முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான மூன்றையும் காட்டுகின்ற இடம் அந்த ஆறாவது இடம். அதை பார்த்துதான் ஜோதிட நூலார்கள் அந்த இடத்தின் அதிபதி யார், அந்த இடத்தில் உள்ள கிரகம் வலுவாக இருக்கிறதா, அது நீச்சனாக மற்ற தீய கிரகங்களுடன் சேர்ந்திருக்கிறதா என்பதை பார்த்து பலன் சொல்வார்கள். அதுபோலவே இந்த ஆறாவது இடத்துக்குரிய இந்த பாடலும் நமக்கு அமைந்து அருளை தருகிறது. அந்த பாடலை கவனிப்போம். வாழ்வரி அதளதாடை வரி கோவணத்தர் மடவாழ்த்தனோடும் உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந் உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆலறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம் வாழ்வரி அதலதாடை வரி கோவணத்தர் என்று சிவபெருமானை அவருடைய ஆடைகளை எல்லாம் ஞானசம்பந்தர் சிந்திக்கின்றார். மற்ற தெய்வங்கள் அனைத்துமே பட்டாடைகள் அணிந்திருக்கும் பொழுது புலித்தோலை ஆடையாக எம்பெருமான் அணிந்திருக்கிறார். அதற்கு சிவபுராணத்திலே காரணமும் சொல்கிறார்கள். தாருகா வனம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ரம்யமான வனத்திலே இருந்த ரிஷிமார்கள் வேதம் எல்லாம் மிகவும் அதிகமாக படித்து அதன்படி யாகங்களை செய்து வருகின்ற காலத்திலே அவர்களே சில பேர் கூடினார்கள். நல்லவர்கள் கூடினால் நன்மை நடக்கும், தீய எண்ணமுடைய ஆணவம் அதிகமாக உள்ளவர்கள் ரெண்டு பேர் கூடினால் இன்னும் பல இடைஞ்சல்களை எல்லாம் அது கொண்டு வந்து விடும். அப்போ சொன்னாங்க, நம்ம இந்த சிவனை நம்ம எப்போதுமே கும்பிட்டு தான் இருக்கணுமா, இந்த தட்சனுக்கு ஒரு ஆணவம் வந்தது. அது போலவே அந்த முனிவர்கள் பேசி கொண்டார்கள், நாம் யாகம் செய்கிறோம் பூஜை செய்கிறோம், இதற்கு பலனை கொடுப்பவராக அந்த கடவுள் இருக்கிறார், அவரை நாம் சதாசர்வகாலமும் கும்பிட்டு கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த யாகத்திற்கு பலன் கொடுக்கின்ற ஒரு அதிகாரிதான கடவுள்ங்கிறவர், ஆகவே கடவுள் மேல் பக்தி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் யாகம் பூஜைகளை எல்லாம் ஒத்துக்கொண்டார்கள், ஆனால் பக்தியை மட்டும் ஒத்துக்கொள்ளவில்லை. மீமாம்சக என்கின்ற ஒரு நூலையை எழுதினார்கள். அதில் கர்ம மீமாம்சம் பல பிரிவு உட்பிரிவுகள் இருக்கின்றது. அதில் பக்தியை குறைவாக அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு பக்திக்கும் இடம் உண்டு என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அந்த இடத்திலே சில லீலைகள் செய்தார், பிட்சாடனராக தோன்றினார். அப்பொழுது விற்றை கேட்கும் பொழுது அந்த ரிஷிமார்களுடைய பத்தினிகள் எல்லாம் அந்த சிவபெருமான் இவன்தான் பரமபுருஷனாக உள்ள கடவுள், நம்முடைய பிறப்பிற்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் காரணமாக உள்ள தலைவன், அவனை நாம் சேர வேண்டும் என்று அவனோடு சென்றார்கள்.
மனைவி இல்லாமல் செய்கின்ற யாகம் பலன் அளிக்காது. இந்த ரிஷிமார்கள் திருப்பி வந்து வீட்ல வந்து பார்த்தார்கள், ஒரு வீட்லயும் அந்த இல்லற விளக்குகள் இல்லை. ஞான திஷ்டையிலே பார்த்தார்கள், இது சிவபெருமானோடு சென்றுள்ளார்கள் என்பதை அறிந்து அவர் தனக்கு ஏதோ தீங்கு செய்து விட்டார் என்று மனதிற்குள் நினைத்து ஆபிஜார பிரயோகம் என்கின்ற யாகத்திலே இருக்கிறது. அதர்வண வேதத்தில் மந்திரங்களை எல்லாம் தலகீழ திருப்பி சொன்னாக்க அது வந்து கெட்ட பலனை கொடுக்கும். நல்ல பலன் எது, எந்த மந்திரம் நன்மையை செய்கின்றதோ அந்த மந்திரமே தீமையும் செய்வதற்கு, அதை பயன்படுத்துபவர்களுக்கு அதை தெரியும். அந்த மந்திரத்தை தலகீழாக சொல்லி அந்த சிவனே உன்னை இல்லாமல் செய்து விடுவோம் என்று ஒரு யாகம் செய்தார்கள். அதிலிருந்து தான் ஒரு கொடிய புலி முதலில் தோன்றியது. அதை சிவபெருமான் அந்த தோலை எடுத்து அணிந்து கொண்டார். மிகப்பெரிய மான் சிவனுடைய கை அந்த விமானத்தில் பார்த்தால் ஒரு கையில் இந்த கோடாலி போல்கின்ற மழுவும் இன்னொரு கையில் ஒரு மானும் இருக்கும். அந்த முரட்டு மான் சிவனையே முட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்று தோண்டியது. அதையும் தன் கையிலே வைத்து கொண்டார். நடராஜா கிருஷ்ணாமூர்த்தி போன்ற உருவங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் அதற்காலடி கீழே அபஸ்மாரம் என்கின்ற ஒரு பேய் பிசாசு போல உள்ள ஒரு பயங்கரமான வடிவம் இருக்கும். நடராஜா ரொம்ப அழகாக இருப்பார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் அந்த மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன் அப்பர் சுவாமி பாடினார். பிறவியே வேண்டாம்னு சொன்ன ஞான நிலையில் இருந்தவர் கூட இந்த அழகான நடராஜா உருவத்தை பார்க்கறதுக்கு 100 பிறவி நான் எடுத்து வர வேண்டும், இந்த அப்படி நடராஜாவை தரிசனம் பண்ணிவிட்டால் இந்த பிறவி எடுத்ததோட பயனை நாம் அடைந்து விட்டோம் என்று நினைத்தார். அப்படிப்பட்ட அழகான நடராஜாவுக்கு கீழே நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க, வீட்டில் போய் படம் இருந்தாலும் பாருங்கள், அல்லது நடராஜர் சிலை இருந்தாலும் பாருங்கள், அது காலடியில் இங்கே ஆலயத்திலும் இருக்கிறது. சிறிய அளவில் கிட்டக்க போய் பார்த்தா நல்லா தெரியும். அபஸ்மாரம் என்று பெயர் அதற்கு. தீமைய தீய மந்திரங்களை எல்லாம் அதற்கு கொடுத்து அது ஆலையே சாப்பிட்டு விடக்கூடிய அளவுக்கு அதற்கு ஏவி அதை விட்டார்கள். அதுவும் சிவபெருமான் அருகே வந்தவுடன் அவர் ஒரு புன்சிரிப்போடு நன்மைக்கும் தீமைக்கும் பலனை கொடுப்பவனே நான் தான் என்று அதை காலடியில் வைத்து கொண்டார். தட்சிணாமூர்த்தி காலிலையும் இருக்கும், நடராஜாவுடைய காலிலையும் இருக்கும். இது போல பல உண்மையான செயல்களை எல்லாம் புரிந்த தாருகாவனத்து முனிவர்களுடைய ஆணவத்தை அடக்க வேண்டி அந்த புலியினுடைய தோலை ஆடையாக அணிந்தார். அதிலிருந்து அவருக்கு புலித்தோலை அடக்க செய்து என்று சுந்தரர் பாடுவது போல புலித்தோல் ஆடையாக அமைந்தது. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் பட்டாடைகள் இருக்கும் பொழுது எம்பெருமான் புலியினுடைய ஆடையை ஏன் தோலையை அணிய வேண்டும் என்பதற்கு சிவபுராணத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆணவமாக நாம் ஒரு காரியத்தை செய்தால் கீழே விழ வேண்டியதுதான் என்பதை உணர்த்த அந்த தாருகாவனத்து முனிவர்கள் ஒரு எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த ஆணவம் ஒரு நாளும் கூடாது என்பதற்கு அந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அதை தான் வாழ்வரி அதலதாடை வரி கோபணத்தர் மடவாள் தன்னோடு முடனாய். மடவாள் என்பதற்கு சென்ற வாரமே பொருள் கூறினேன். அம்பாளோடு கூடிய சிவபெருமான் எப்பொழுதுமே சக்தியோடு கூடியிருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் அனுகிரகம் செய்வதாகவும் சம்ஹார காலத்தில் மட்டுமே சக்தியை விட்டுவிட்டு தான் தனியே செல்வதாகவும் புராணங்கள் கூறுகின்றது. அதுபோலவே ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பாடலிலும் அம்பாளை சேர்த்து சொல்கிறார். இந்த பாடலிலும் மடவாழ்தனோடு முடலாய் அவர் தலையில் என்னென்ன வைத்திருக்கிறார் என்பதையும் அவர் கண்டு நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்தன். அதனால் நாள் மலர் என்பதற்கு அர்த்தம் எழுதியவர்கள் தினம் தினம் பூக்கின்ற நாள் மலர் புத்தம்புது மலரை வைத்திருக்கிறார் என்றும், விசேஷமாக நாள் மலர் என்றாலே அது நந்தியாவட்டம் என்கின்ற ஒரு மலரை குறிக்கும். சில பூவெல்லாம் ஒரு சீசனில் பூக்கும், மல்லிகைப்பூ எல்லாம் ஜாதிப்பூ ரோஜாப்பூ எல்லாமே, அப்புறம் அந்த சீசன் முடிஞ்சோன்னா அது பூக்காது, திருப்பி அடுத்த வருஷத்தில் அந்த சீசன் வரணும். ஆனால் இந்த நந்தியாவர்த்தம் என்கின்ற பூ எல்லா மழை நாள் வெயில் நாள் அத்தனை நாள்லையும் பார்த்தா ஒரு வாசலில் அந்த செடியில் ஒரு 10 பூ இருக்கும். சிவபூஜை செய்பவர்கள் நந்தியாவர்த்த புஷ்பத்தை மிகவும் விரும்பி அது வெண்மையான உள்ளத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் வெள்ள வெளியர்னு இருக்கும். கண்நோய் உள்ளவர்கள் கூட அந்த நந்தியாவர்த்தத்து சாறை புழிந்து கண்ணிலை விட்டு கொண்டால் குளிர்ச்சியான பார்வையை நமக்கு கொடுக்கும். அந்த நாள் மலர் என்பதற்கு அர்த்தம் எழுதியவர்கள் நந்தியாவட்டம் என்கிற நந்தியாவர்த்தம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள். அந்த மலரை தலையிலே சூடி வன்னி தளிர்கள் சரீஸ்வர பகவானுக்கு மிகவும் பிரியமான வன்னி தளிர்களையும் நதி சூடியிருக்கிறார். பகீரதன் தவம் செய்து அந்த தேவலோகத்திலில் மந்தாகினி என்கின்ற பெயரோடு ஓடுகின்ற அந்த நதியை தன்னுடைய முன்னோர்கள் கரையேற வேண்டும் என்பதற்காக இந்த பூமிக்கு அழைத்து வந்தான். அழைத்து வந்த பொழுது அதிவேகமாக வேண்டா விருப்பா ஒருத்தர் வந்தாக்க எப்படி வருவாங்கங்கிறதுக்கு அந்த கங்கை ஒரு எடுத்துக்காட்டு.
பக்தி பண்ணி அவன் கூப்பிடுறான். இருந்தாலும் அந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு அந்த கங்கைக்கு விருப்பம் இல்லை. அதனால காப்பியை கொண்டு கொடுக்கும்போதே ஆசையாக கொண்டு கொடுக்கலாம், இந்தாங்கன்ட்டு டங்குன்னு கொண்டு வச்சா அதுவும் காப்பி தான், அது ரெண்டு இருக்குது. அது மாதிரி கங்கை வந்தா அன்னைக்கு பயங்கரமா அந்த 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 கங்கையை விட்டுருந்தா பூலோகமே பரண்டு கீழே விழுந்து எங்கேயோ ஓடி போயிருக்கிற அளவுக்கு அந்த வேகமா வந்தா. அவன் உடனே சிவபெருமானை வேண்டிய போது அவர் பூமியிலே குதிச்சு தன்னுடைய ஜடாமகுடத்திலே அந்த கங்கையை தாங்கி மறைத்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்தார். ஆகையினால் இந்த கங்கை சூடிய சிவபெருமானை எல்லா புலவர்களும் எல்லா தேவாலயத்திலும் வியந்து போட்டிருக்கிறார்கள். அதை நதி சூடி என்று அந்த இடத்துல சொல்கிறார். என் உளமே புகுந்தான் அதனால், அப்பேற்பட்ட சிவபெருமான் அம்பாளோடு கூட கங்கை மலரை கங்கையை சூடி புத்தம் புதிய புஷ்பங்களை சூடி வன்னி தளிர்களை சூடி புலியின் ஆடையை அணிந்து என்னுடைய உள்ளத்தில் இருப்பதனால் கோளரி, கோளரி என்றால் சிங்கம், உழுவை, உழுவை என்றால் பெரிய கோபமுள்ள புலி, கொடு நாகமோடு கரடி, கொடுமையான கடித்தாலே வேற மருந்து இருந்து எடுக்கிறதுக்குள்ள உயிர் போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மருந்தெல்லாம் இருக்குது. எடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணி போடுற வரைக்கும் தாங்கணுமே, அவ்வளோ அப்பேற்பட்ட பாம்புலாம் உலகத்தில் இருக்கு. அந்த கொடு நாகமோடு கரடி இப்படிப்பட்ட விலங்குகள் எல்லாம் சொல்றார். குடுநாகமோடு கரடி, ஆளரி, ஆளரி என்பது மனித குரங்கு. இந்த நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நாகரிகமான உலகத்தில் இருக்கோம், இதெல்லாம் காட்டு வழியில் போகிறவங்களுக்கு தானே இது வந்து படம். அந்த சம்பந்தர காலத்தில் காட்டு வழியில் அங்கே சோழ நாட்டிலேருந்து பாண்டி நாட்டுக்கு போக வேண்டியிருந்தது. வழியில் இது மாதிரி சிங்கம், புலி, கரடி, பெரிய யானை இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இப்போ எல்லாம் மனித உருவத்தில் இருக்கு இங்கே அத்தனையும். அதிலெல்லாம் நம்ம தப்பிக்கணும். அதுக்காக தான் ஏன்னா சிங்கம் போல் உள்ளவங்க இருக்காங்க, புலி போல் உள்ளவங்க இருக்காங்க, கொடு நாகம் போல் உள்ளவங்க இருக்காங்க, கரடி போல் உள்ளவங்க இருக்காங்க, ஆளறி மனித குரங்கு கேட்கவே வேணாம் நிறையா இருக்குது. இது அத்தனையும் நமக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும். நம்முடைய உள்ளத்திலே உள்ள காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற அந்தர் சத்துருக்கள்லாம் நமக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும் என்பதற்காக அவர் நமக்காக அந்த பாடலை பாடினார். அந்த அர்த்தத்தோடே நாம் சிந்தித்து காட்டில் இருந்து வந்தாலும் சரி, பூமியிலேயே மனித ரூபத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு அவையிலெல்லாம் தொல்லை கொடுக்கக்கூடாது. இதனால் நமக்கு எப்படி ஒரு யானையால் நமக்கு வருமா ஆபத்துன்னு நினைப்போம், அதெல்லாம் வந்து அனுபவித்தவங்களுக்கு தெரியும். எங்கள் கோவிலில் யானை நிற்கும் ஊரில், அந்த யானைக்கு ரொம்ப நாளாக இப்போ 10 வருஷம் ஆகிடுச்சுன்னா திருப்பி கொண்டு காட்டில் விடுவாங்க, அல்லது மாற்றி வேறு குட்டி யானையாக கொண்டுருவாங்க. அந்த டைம் முடிஞ்சு பார்த்தா மதம் பிடிச்சி போயிடும். அதுக்கு மதம் பிடிச்சதுன்னா ஒத்தர் கிட்டக்கு போக முடியாது. ரெண்டு நாள் அந்த கோயிலுக்குள்ளே சுற்றின்னு இருக்கு, பாகனை அடித்து தூக்கி விட்டு எறிஞ்சிருது. ஒரு பாகன்டா இருந்தால் அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான், அவன் வந்தால் தான் அதுக்கு அந்த மலையாளத்தில் சொன்னால் தான் அந்த யானை கேட்கும், அந்த அங்குசத்துக்கு பயப்படும். உள்ளேயோ சாமி பூஜை பண்ணணும், ஜனங்கள்லாம் வரல, வாசகதவை புட்டியாச்சு, போலீஸ் வந்து நின்னாச்சு, குறுக்கள் யாராவது போய் அங்கெல்லாம் 6 கால பூஜையும் 1 காலம் கூட விடக்கூடாது. சரி, சில துணிந்த இளைஞர்களாக உள்ள குறுக்கள் நாங்கள் போய் உள்ள சாமிக்கு நேவேத்தியம் மட்டுமாவது பண்ணிட்டு வரோம் அப்படின்னாங்க. அது மாதிரி டயத்தை நான் ஒரு டைம் நேவேத்தியத்தை எடுத்துகிட்டு போனேன். அந்த யானை எப்படி மதம் பிடிச்ச யானை இருக்கும்னா கற்பனைக்கெல்லாம் பார்க்கவே முடியாது, படத்துலலாம் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும், அங்கேருந்து தட தடன்னு அங்கே எட்டனுக்கும் இங்கே வரும், நேராக ஓடி வந்தது. கதவை திறந்தோடனே ஒரு சைடு இருக்கிற துவாரபாலகர் காளி, பெரிய 3-4 உயரத்துக்கு சிமெண்ட்டில் செஞ்சு ரெண்டு பக்கமும் துவாரபாலகர் வச்சுருப்போம். அது இருந்த இடம் தெரியல, இது மோதினோன்னு அது மனுஷன் மேலே மோதினா என்ன ஆகும், ஒரு 2வது வாட்டி திரும்பி ஓடி போயிடுது. அதுக்குள்ளே கதவை திறந்து அண்ணன் போயிட்டோம். அது ஆள் வாசனைங்கிட்டு அடுத்த ட்ரிப்பு ஓடி வந்தது. ஒரு பக்கத்து கேட்டு காலி, அப்படி அந்த மதம் அது யானைக்கு ஊசியை எட்டேந்து அம்பு மாதிரி வச்சிருந்து போடுறாங்க. அது அது எட்டே அது டாக்டரே பயந்துட்டு மறைஞ்சு நின்று போடுறாங்க. அது போய் அது மேலே பட்டாதான் பட்டு அதில் மருந்து ஏறி அப்புறம் அது சாந்தமாகணும். அதனால தான் அந்த கொலை யானைன்னு இதில் போட்டிருக்க, கொலை யானை கேழல், கேழல்ங்கிறது பன்றி. இது மாதிரி உள்ள விலங்குகளால் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் சபரிமலை போகும்போது இந்த யாத்திரையில் இதையெல்லாம் பார்க்கலாம். இலங்கையிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு போகின்ற இடத்துல நடுவிலே காடுகள் நிறையா இருந்ததாகவும் கிவா ஜெகநாதன் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அங்கே ஒரு முருகன் கோயில் தரிசனம் செய்துவிட்டு மட்டக்களப்பில் பேசுவதற்காக கிளம்பி போகிற வழியில் பாதி வழியில் அந்த மலையாள இதில் சிலோன் சிங்கள மொழியில் சொல்லுவாங்க, அங்கே எலினா யானை போல் இருக்கு, எலியா எலியா என்றால். அது மாதிரி இந்த மனித வாசனைக்கே அங்கே வந்துருமா அந்த யானை. அப்போ அந்த டிரைவர் வேகமாக போயிட்டு இருந்தாரா, இவர் திருமுருகாற்றுப்படையும் கந்தர் அலங்காரமும் சொல்லி கொண்டிருந்தார் திருப்புகழை.
அந்த டிரைவர் சொன்னார், நீங்க நிறுத்தாதீங்க சாமி, நீங்க சொல்லிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு தலை தெரிக்கிற வேகத்துல காரை ஓட்டின்னு போனார். இவருக்கு ஏன் அவ்வளவு வேகமா ஓட்டுறான், நம்ம நான் மீட்டிங்க்கு லேட்டா போனாலும் பரவாயில்ல, நீ வேற எங்கேயாவது அனுப்பிச்சிருவ போல இருக்குன்னு நேரம், இல்ல நீங்க திருப்புகழே சொல்லிட்டு இருங்கன்னு நேரம் சொல்லிட்டு போய் அங்க போய் இறங்கினோன்னதான் இந்த டிரைவர் மட்டக்களப்பு வந்தோடனே கிவா ஜெகநாதனுக்கு காலில் விழுந்து விபூதி கொடுங்கன்னு கேட்டானா. நான் வந்து குருக்கள் இல்லைப்பா, குருக்கள்லாம் தான் விபூதி கொடுக்கணும், நான் சாதாரண பிரசங்கம் பண்ணுறவங்க இல்லை, இன்னைக்கு உயிரை காப்பாற்றினது நீங்க தான் அப்படின்னா, ஏன்னா அந்த பக்கம் யானை வந்தது, யானை மனித வாசனைக்கு வந்ததுனாக்கா அதெல்லாம் கட்டுக்கு அடங்காத யானைகள், அது நிச்சயமாக நம்ம காலி பண்ணிடும், முந்தி ஒரு ரெண்டு மூணு இது ஃப்ளஷர் கார் கவுந்து கிடக்கிறத நான் பார்த்தேன், அது யானை தான் உடச்சி விட்டது. இன்றைக்கி நீங்கள் திருப்புகழ் பாடின போது அந்த வேகத்தில் நான் வண்டியை எவ்வளோ ஓட்டின்னு வந்தேன்னு எனக்கே தெரியல, இது நான் தப்பிச்சிருக்கவே முடியாது, உங்களுடைய திருப்புகழ் பாடல் என்னை காப்பாற்றினது என்று அவர் சொன்னதாக கிவா ஜெகநாதன் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல எழுதியிருக்கார். அதுபோல உள்ள கொடிய விலங்குகளால் வருகின்ற துன்பம் இந்த திருப்பாடலால் நீங்கும் என்று கூறி அடுத்த வாரம் அடுத்த பாடலை நாம் சிந்திக்க அருள் தந்த இறைவனுக்கு பல கோடி வணக்கங்களை கூடி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிட்னி நகர் முருகனுக்கு அரோஹரா.